ശ്രീശൈലേശദയാപാത്രം శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమద్ వరవరమునయే నమః ప్రతివాది భయంకరమన్నా తిరువడిగలే శరణం అన్నాస్వామి అరుళిచేదుళ్ళ వరవరముని సుప్రభాతం నిత్యం ఒరోరు శ్లోకం అనుభవిత్తు కొండే వరం అదిల నేట్రై దినం అంజావది శ్లోకం అనుభవిత్తు ముడితిరుందం మణవాళ మామునిగలే ఇవర్ పణిపుంగవాన్ అళైతార్ అప్ప అంద పణిపుంగవానా ఎన్నా అబ్డింగర అర్థతే బ్రహ్మాండ పురాణ శ్లోకంగల్ కొండు விளக்கினார் வியாக்கியாத்தா அதை நம்ம சுருக்க யதாசக்தி யதாமதி அனுபவித்தோம். அதை தொடர்ந்து ஹே பிரபோ தேவரீர் இந்த திருவனந்தாழ்வானுடையவே அவதாரங்கிறத இந்த லோக மக்களுக்கு பிரகடனம் படுத்த அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் நேற்றைய தினம் கேட்டு இன்புற்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்ம அனுபவத்துக்கு விஷயமாகிறது ஆறாம் ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் வரவரமுனி சுப்பிரபாதத்தில். இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை தனித்தனியாக முதல்ல கொடுக்குறார். அதுக்கப்புறமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்று சேர்க்குறார். முதல்ல வரவரமுனி பிரித்தியர்களுடைய ஏத்தம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிருபை, அதுக்கப்புறமா ரெண்டாவதாக மணவாள மாமுனிகளினுடைய அவதார காரியம். அப்போ இது ரெண்டுத்தையும் இந்த சேத்தனர்கள் பொருட்டு இவா எப்படி கிருபையோடு இருக்கா அப்படிங்கிறதாக கொடுக்குறார். ஸ்லோகத்துக்குள்ள பிரவேசிச்சு அது என்னங்கிறத கேட்டு அனுபவிப்போம். த்வதபிமத பிரியஸ்த்வதனுவர்த்தன தன்யதமாத் அலமதிரிக்த இத்யகில லோக சுபோதமிதம். அகில லோக சுபோதமிதம் அப்படிங்கிறார். நன்னா பறந்து அகண்ட விரிஞ்ச இந்த லோகத்தில் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயமா மணவாள மாமுனிகளை பற்றி. என்னன்னாக்க அனுவர்த்தன தன்யதமாத், மிகவும் தன்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் வரவரமுனி பிரித்தியர்கள். அது எப்பேற்பட்ட பிரித்தியர்கள் அப்படின்னாக்க மாமுனிகள்கிட்டயே அணுக்கர்களாக இருந்துண்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட பிரித்தியர்கள். சௌமியோபயந்திரு முனிவரிய சதாந்தரங்க சிஷ்ய துவதீய சரணவும் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சௌமியோபயந்திரு முனி பிரபத்தியில் ஜீயர் நாயனாரும் தெரிவித்தார். அப்படி அந்தரங்க சிஷ்யர்களாக சில பேர் இருந்தார்கள். எல்லா விதமான கைங்கரியங்களையும் மணவாள மாமுனிகளுக்கு செய்து அதுவே கதியாக இருந்தவர்கள். அதுதான் அனுவர்த்தனம் பண்ணக்கூடிய சிஷ்யர்கள் பிரித்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி ஒரு சில பேர் மணவாள மாமுனிகள் கிட்ட கைங்கரியம் பண்ணுறா இல்லையா, வாஸ்தவத்தில் அவ மேலையெல்லாம் மணவாள மாமுனிகளுக்கு பெரிய கிருபை கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களே. ஆனால் அதை காட்டிலும் இன்னும் ஒரு சில பேர் மேலே ரொம்ப கிருபை உண்டாம் மணவாள மாமுனிகளுக்கு. அது யாருன்னாக்கா இப்படி மணவாள மாமுனிகள் கிட்டேயே கைங்கரியம் பண்ணிண்டு அவருடைய பிரித்தியராகவே ஒரு சில பேர் இருக்கா இல்லையா, அவளுக்கு லோகாயத்தமாக உழண்டுன்னு இருக்கிறவா இந்த சேதனர்கள்னு நம்மளை சொல்லிக்கிறோம்ல,
அந்த வரவரமுனி பிரித்தியர்களுக்கு அப்படி இந்த ஜீவாத்மாக்கள் யார் மேலேயாவது கருணை வந்துடுத்துனாக்கா அந்த ஜீவாத்மாக்களை தான் மணவாள மாமுனிகளுக்கு ரொம்ப பிடிக்குமா. துவத்து அபிமத பிரியஸ்துவ, உமக்கு பிரித்திய கிருத்தியம் பண்ணக்கூடிய சிஷ்யர்களுக்கு யார் மேலேயாவது கருணை வந்துடுத்து, யார் மேலேயாவது கிருப்பை வந்துடுத்துன்னா அவா மேலே உங்களுக்கு ரொம்ப கிருப்பை. அதுதான் இந்த லோகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே அப்படிங்கிறார். இத்தியகிலலோக சுபோதமிதம், இந்த லோகத்துக்கு ரொம்ப பிரசித்தமாக தெரிஞ்ச ஒரு விஷயமாச்சே அது. சரி, அதுவும் ஏதோ இந்த லோகத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதா அப்படின்னாக்கா இல்லை, அகிலலோக சுபோதம், அனைத்துலகத்தில் இருக்கிறவாளுக்கும் தெரியுமா அது. பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இல்லை, வைகுண்டம் வரைக்கும் அத்தனை லோகத்தில் இருக்கிறவாளுக்கும் தெரியுமா. அப்போ இந்த முன்னடியில் பிரதிவாதி பயங்கரமண்ணா, முன்னடி அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஹாஃப், இந்த ஸ்லோகத்தினுடைய முன்னடியில் பிரதிவாதி பயங்கரமண்ணா நமக்கு என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, மணவாள மாமுனிகள் கிட்டையே இருந்துண்டு கைங்கரியம் பண்ணிண்டு பிரித்திய கிருத்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்யர்கள் தான் இல்லைங்களை, ஆனால் அதை காட்டிலும் மணவாள மாமுனிகளுக்கு யார் மேலே ரொம்ப பிரியம்னாக்கா, அந்த பிரித்திய கிருத்தியம் பண்ணுறவாளுக்கு யார் மேலேயாவது பிரியம் இருந்ததுன்னாக்கா அவா மேலே தான் மாமுனிகளுக்கு ரொம்ப பிரியமாக. அப்படி கூட ஒருத்தர் கிருப்பா பண்ணிடுவாளா அலாதியா அப்படின்னாக்கா, கருணை தான் காரணம், கருணை பொங்கிய கண்ணின வாழியன்னு சொல்கிறோம் இல்லையா நித்தியபடிக்கு, கிருபையை கொண்டு வந்து வர்ஷிக்கக்கூடியவர். ஐயோ இந்த குழந்தையெல்லாம் இப்படி லௌகீகமாக சம்சாரத்தில் உழண்டுட்டே இருக்கேன்னு வருத்தமாக இருக்கும் மணவாள மாமுனிகளுக்கு. யாராவது ஒரு வரவரமுனி பிரித்தியர் நம்ம மேலே கிருபை பண்ணிட்டார், நம்ம மேலே பிரியம் வச்சுட்டார் அப்படின்னாக்கா, அப்பாடா இந்த பிரித்தியன் இந்த லௌகீகமாக வாழ்ந்துட்டுருக்கிற இந்த குழந்தை மேலே கிருப்பை பண்ணிட்டானே, இதுவே காரணமாக வச்சுண்டு நான் உஜ்ஜீவனம் பண்ணிடுறேன்னு சேத்தன லாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு கொடுத்துடுறாராம் மணவாள மாமுனிகள். அதுதான் இந்த சேத்தன லாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு கொடுக்கறதுங்கிற விஷயத்தை தான் அடுத்த பாதத்தில் தெரிவிக்கிறார். அவநீதலம் த்வதீப்சிதமிதம் சஹிதத்ரவசன் அயமகிலஸ்ததைவ நிருபாயமுபைதி பதம். இப்படி ஒரு கருணைக்கடலே உருவெடுத்தார் போல இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளுடைய அவதாரம் வேறு எதுக்காக இருக்கும்? சேத்தன லாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரன் கிட்ட சேர்க்கறதுக்கு தானே, நம்மளையெல்லாம் உஜ்ஜீவிப்பிச்சு பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தானே இவருடைய அவதார காரியமே. சுவாமி எறும்பியப்பாத்தனுடைய வரவரமுனி சதகத்தினுடைய 59வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை தான் தெரிவிக்கிறார். சேத்தன லாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரன் கிட்ட நித்தியப்படி மணவாள மாமுனிகள் சேர்த்துன்னு இருக்கார் அப்படின்னு என்ன சொல்கிறார், அஸ்மாத் பூயாம் ஸ்வமசி விவிதான் ஆத்மனோதைத்வா பத்மாபர்த்து பிரதிதினமிக பிரேஷயன் பிராபிருதானி. பத்மாபர்த்துன்னா யார்? லக்ஷ்மிநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரா, ஆத்மனோதைத்வா, இப்படி ஜீவாத்மாக்களாக நம்ம இருந்துண்டு இந்த ஆத்மாவில் அவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கோம்னோ, ஆத்மாவுக்கு அழுக்கு படியுமா அப்படின்னா அவ்வளோ பாப்ப மூட்டையாக இருக்கோமே, அதனால சோதைத்வா சோதிக்கிறது அப்படின்னாக்கா சுத்தப்படுத்துதல், இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் சுத்திகரணம் பண்ணி பத்மாபர்த்து பிரதிதினமிக பிரேஷயன் பிராபிருதானி கொண்டு போய் அந்த பெரிய பெருமாள் கிட்ட சேத்தன லாபத்தை கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு சேர்த்துன்னு இருக்காராம் மணவாள மாமுனிகள். சுவாமி எறும்பியப்பா தன்னுடைய வரவரமுனி சதகத்தில் 59வது ஸ்லோகத்தில் இதை தெரிவிக்கிறார். அதனால் மணவாள மாமுனிகளினுடைய அவதார காரியத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஜீவாத்மாக்களை கரசேர்க்கணும், இல்லாட்டா நமக்கெல்லாம் என்ன கதி? மணவாள மாமுனிகள் ஒருத்தர் அவதாரம் பண்ணி வரலன்னாக்கா சரம பருவ நிஷ்டைன்னா என்னன்னே நம்ம சம்பிரதாயத்துக்கு தெரியாமன்னா போயிருக்கோம். அதனால தான் அவனிதலம் த்வதீப்சிதம் அப்படிங்கிறார். அவரே தானாக ஆசைப்பட்டு இந்த அவனிதலத்துக்கு அவனிதலம்னா பூத்தலம்னு அர்த்தம், அப்படி அவரே விரும்பி வர்த்திக்கும் இடமாக இந்த பூமி ஆச்சு. த்வதீப்சிதமிதம் ச ஹி தத்ர வசன்னு, ஹி அப்படின்னாக்கா ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்கிறோம்ல அதுதான், அப்படி எந்த பூதலத்தில் தேவரீர் இஷ்டப்பட்டு இந்த சேதனர்களையெல்லாம் கொண்டு போய் பெருமாள் கிட்ட சேர்க்கணுங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக அவதாரம் பண்ணினீரோ அப்பேற்பட்ட அந்த தேவரீருடைய பரம பிரீத்திக்கு பாத்திர பூதர்களாக இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் வசிக்கிற ஸ்தானத்தையே இந்த சாதாரணமாக இருக்கிற ஜீவாத்மாக்கள் அடையட்டும் அப்படிங்கிறார்.
இப்போ முன்னடிக்கு போவோம். அங்கே என்ன சொன்னார்? மணவாள மாமுனிகளினுடைய பிரீத்தி யார் மேலே ஜாஸ்தி இருக்குன்னாக்கா, யாராவது வரவரமுனி பிரித்தியருக்கு யார் மேலேயாவது ஒரு பிரீத்தி வந்துடுத்துனாக்கா, அவா மேலே தான் மணவாள மாமுனிகளுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும்னு சொன்னார் இல்லையா. இப்போ அந்த சேத்தனர்களுக்கு வரார் கடைசியில். அயம் அகிலஸ்த தெய்வ நிருபாயம் உபயதி பதம் அப்படிங்கிறார். இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சேத்தனர்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு வேற ஒரு உபாயம் தனியாக தேவையே இல்லை, காரணமும் தேவையில்லை, அவசியமும் இல்லை. எதுதான் அவர்களுக்கு உபாயம்? சாக்ஷாத்து ஸ்வயம் பரமபத பிராப்தி அடையிறதுக்கு எதுதான் அவர்களுக்கு உபாயம்னாக்கா, வரவரமுனி பிரித்தியர்கள் உகந்து இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் வசித்தாலே போகும். வரவரமுனி பிரித்தியர்கள் எங்கே உகந்திருப்பார்கள் அப்படின்னா, வரவரமுனி திருவடி நிலையில் தான் உகந்திருப்பா. அப்போ அந்த பிரித்தியர்களுடைய திருவடியே கத்தின்னு இருந்துட்டாக்கா போகும். அதை தவிர வேற ஒரு உபாயம் தேவையில்லை அப்படிங்கிறதான் இந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரம். இதோட தலைக்கற்றார் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. இந்த இடத்துல வியாக்கியானம் இட்டருளினார் திருநாங்கூர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார சுவாமி. நிருபாயம் அப்படிங்கிற இடத்துல நிரபாயம்னு ஒரு பாடபேதம் இருக்கலாம் அப்படின்னு காட்டுறார். ஒருவேளை நிரபாயம்னு இருந்தது அப்படின்னாக்கா, எந்த ஒரு பயமும் இல்லாதைக்கு, அபாயமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்ட எந்த ஒரு பயமும் இல்லாதைக்கு இவர்கள் வசிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் துணிக்கும். அந்த பாடபேதம் இருக்குதுன்னு சுவாமி காமிச்சு கொடுத்துருக்கார், அதை அடியை நீங்கள் தெரிவித்தேன் அவ்வளவே. அப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்தினுடைய சாராம்சமாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மணவாள மாமுனிகளையே பார்த்து சொல்கிறார் சுவாமி, தேவரீர் திறத்து ஈடுபட்டு கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அடியார்களை காட்டிலும் தேவரீர் அடியார்களினுடைய அபிமானத்துக்கு யார் பாத்திரபூத்தர்களாக ஆயிட்டாரோ, அவா மேலேயே உங்களுக்கு அதிகமான பிரியம் அப்படிங்கிறது இந்த லோகம் முழுக்க பிரசித்தம், திரிபுவனத்துக்கும் பிரசித்தமான ஒரு விஷயந்தான் அது. அப்பேற்பட்ட அந்த தேவரீர் விரும்பி இந்த பூலோகத்துக்கு வந்து சேத்தன லாபத்தை ஈஸ்வரனுக்கு அள்ளியள்ளி கொடுத்துன்ருக்கிறீர். அப்போ இந்த சேத்தனர்கள் அடைய வேண்டிய இடம் எது அப்படின்னாக்கா, வரவரமுனி பிரித்தியர்கள் வசிக்கும் இடத்தை தான் இந்த சேத்தனர்கள் விரும்பணுமே அண்டி வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பலஸ்ருதியாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, மணவாள மாமுனிகளினுடைய பிரித்தியர்கள் இருக்கா இல்லையா, வரவரமுனி அடியார்கள், அந்த வரவரமுனி அடியார்கள் எந்தெந்த தேசத்துலலாம் வியாபிச்சிருக்கார்களோ, இந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு அதுவே பரம பிராபிய பலன் அப்படின்னு பிரதிவாதி பயங்கரமண்ணா இந்த வரவரமுனி சுப்பிரபாதத்தை தலைக்கற்றார். கடந்த 6 தினங்களாக வரவரமுனி சுப்பிரபாத உரையை நம்ம கேட்டு இன்புற்றோம். திருநாங்கூர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார சுவாமியினுடைய வியாக்கியான உரையும், அடியேன் தகப்பனார் ஸ்ரீ ஊவே கோமடம் மாதவாச்சார சுவாமி அடியனுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், இதையெல்லாம் அடி ஒத்தியே தான் அடியே நீங்கள் யதாசக்தி யதாமதி விஜ்ஞாபனம் பண்ணினேன். இந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரத்தை அதி அற்புதமாக இசையமைத்து பாடினது பெங்களூரை சேர்ந்த பத்மஸ்ரீ கோதா அப்படிங்கிற 2 அம்மங்கார்கள் சகோதரிகள். புல்லாங்குழல் இசைத்து கொடுத்தது சௌபாகியவதி பூர்ணிமா. அதே போல் வயலின் இசைத்து கொடுத்தது கோமண்டூர் இளையவல்லி ஸ்ரீமதி ராமப்ரியா அம்மங்கார். இவா எல்லாருக்குமே தலையெல்லால் கைமாறிலேனேன்னு அடியேன் கிருதஜ்ஞதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவரமுனி சுப்பிரபாத ஸ்தோத்திரம் இசை வடிவில் நாளைய தினம் நம்ம சேனலில் வெளிவரும். அதற்கு மறுநாள் தொடங்கி பிரதிவாதி பயங்கரமண்ணா அருளிய வரவரமுனி மங்களம், ஸ்ரீமதி கிருஷ்ணகிருபா அம்மங்கார் உரை அருளிச்சே இருக்கிறார்கள், இவ்வடியவள் பாட இருக்கிறேன். அவசியம் அனைவரும் கேட்டு இன்புற வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வாரம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்.